ரபப்பகுதியில் காயமடைந்த மக்களுக்கு உதவி செய்தோடிருந்த ஐநா சபையோட வாகனத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இதனால் ஐநா சபையினுடைய இன்டர்நேஷனல் ஊழியர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை ஐநா சபையானது உறுதிப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐநா சபையோட தலைவர் மனிதாபிமான உதவிகளை செய்கின்ற நபர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இப்போது இஸ்ரேல் மனிதாபிமான உதவிகளை செய்கின்ற நபர்களுக்கு எதிராகவும் ஐநா சபையோட ஊழியருக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டதை வச்சு இது ஒரு போர்க்குற்றம் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும். அப்படி என்றால் இஸ்ரேல் போர்க்குற்றங்களை செய்திருக்கிறார்கள். இதற்கு எதிராக, அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக ஐநா சபையானது ஏதாவது நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என்று பார்த்த வேண்டால் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபட மாட்டார்கள். இஸ்ரேலுக்கு எதிராக வெறும் கண்டனத்தை மட்டும்தான் முன்வைப்பார்களே ஒழிய மற்றும்படி இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஐநா சபையானது ஈடுபட மாட்டார்கள். அக்டோபர் 7 நடந்த தாக்குதலுக்கு பிறகு இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்ததிலிருந்து இப்ப வரையுமே அதையும் இஸ்ரேலோட தாக்குதலால் ஐநா சபையை சேர்ந்த 190 ஊழியர் கொல்லப்பட்டிருக்கார். இப்படி 190 ஊழியர் கொல்லப்பட்டுமே ஐநா சபையானது இப்பவுமே வெறும் கண்டனத்தை மட்டும்தான் முன்வைக்கிறார்களே ஒழிய இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடைகளாக இருக்கட்டும், இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கையாக இருக்கட்டும், இது எதனையுமே ஐநா சபையானது செய்யல. இப்படி ஐநா சபைக்கு எதிராக இஸ்ரேல் இப்படியான தாக்குதலை மேற்கொள்வதை வச்சு காசா பகுதி மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் எப்படியான தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய பொது அமைப்பாக இருக்கின்ற இந்த உலகத்துக்கே பொதுவான அமைப்பு என்று சொல்லப்படுகின்ற ஐநா சபையோட ஊழியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதலை நடத்துகிறார்கள். அப்படி என்றால் எதிரிகளாக இருக்கின்ற, அதாவது இஸ்ரேலுக்கு எதிரிகள் என்று சொல்லப்படுகின்ற காசா பகுதி மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் எப்படியான தாக்குதலை மேற்கொண்டிருப்பார்கள் என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஐநா சபையோட ஊழியர்கள் மீது இஸ்ரேல் செய்கின்ற தாக்குதலை வச்சு இஸ்ரேலை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது ஐநா சபையாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அமெரிக்காவாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, மற்ற உலக நாடுகளாலையும் இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்பது தெளிவாக தெரிகின்றது. இஸ்ரேல் தங்களுக்கு என்ன தோணுகின்றதோ அதனைத்தான் செய்வார்கள். காசா பகுதியை முழுமையாக அழிக்கணும் என்று இஸ்ரேல் நினைத்தார்கள் என்றால் அதனை செய்வார்கள். ரபா பகுதியை முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு எடுக்கணும் என்று இஸ்ரேல் நினைத்தார்கள் என்றால் கண்டிப்பாக இஸ்ரேல் அதனை செய்வார்கள். ஆகவே அமெரிக்காவாக இருக்கட்டும், ஐநா சபையாக இருக்கட்டும், இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. பட் இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயமானது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ஏனென்றால் அமெரிக்காவில் இருக்கிற நபர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடும் போது இஸ்ரேல் அமெரிக்காவை எதிரி நாடாக பார்க்க ஆரம்பித்தார்கள் என்றால் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கையில் இஸ்ரேல் ஈடுபடுவார்கள். அமெரிக்காவில் இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. ஆகவே இஸ்ரேலுக்கு ஒரு கட்டுப்பாடானது இருக்கணும், இஸ்ரேலை ஏதாவது ஒரு நாடு கண்ட்ரோலில் வைத்திருக்கணும். அப்படி வைத்திருந்தால் மட்டும்தான் இஸ்ரேலை அடக்கி வைக்க முடியும். அப்படி இல்லையா, இஸ்ரேல் தங்களுக்கு தோணியது அனைத்தையுமே செய்ய ஆரம்பிப்பார்கள். அது உலகத்தினுடைய அமைதிக்கு தான் மிகப்பெரிய ஒரு கேடை விளைவிக்கும். ரபா பகுதியில் இஸ்ரேல் முழு அளவிலான தரவழியான படையெடுப்பை செய்வதற்கு போதுமான அளவு ராணுவ வீரர்களை குவித்து வைத்திருக்கிறார்கள் என்று அமெரிக்கா நம்புவதாக சிஎன்என் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுப்பதற்கு எதிராக அமெரிக்காவானது தடையை போட்டிருந்தார்கள். அந்த தடையில் இப்போது மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இஸ்ரேல் காசா பகுதிக்கு, அதாவது ரபா பகுதிக்கு தரவழியான படையெடுப்பை கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ரபா பகுதிக்கு நுழைந்து விட்டார்கள். பட் இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற ஆயுதங்களை தடை செய்கிற அளவுக்கு ரபா பகுதியில் இஸ்ரேல் எதனையுமே செய்யலை என்று அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமே இல்லாமல் ரபா பகுதிக்கு இஸ்ரேல் தரவழியான படையெடுப்பை செய்வதை தாமதப்படுத்தினார்கள் என்றால் இஸ்ரேலுக்கு கொடுக்கின்ற ஆயுதங்களை நாங்கள் தொடர்ந்து கொடுப்போம் என்றும் அமெரிக்கா தரப்பிலிருந்து சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து உக்ரைன் இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்கா வந்து கொடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். என்னதான் இஸ்ரேலுக்கு நாங்கள் ஆயுதங்களை கொடுப்பதை நிறுத்துவோம் என்று ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருந்தாலும் இப்ப வரையுமே, நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும் வரையுமே, இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்கா தொடர்ந்து கொடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இதே நேரத்தில் அமெரிக்காவோட செனட்டர் ஒருவர் லைவ் இன்டர்வியூல இஸ்ரேல் காசா பகுதியில் அணுகுண்டை போடணும் என்று சொல்லியிருக்கார். அண்ட் காசா பகுதியில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறார்கள் என்பதை நாங்கள் நம்பவில்லை என்று அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் சொல்லியிருக்கார். இதில் இருந்த அமெரிக்காவோட நிலைப்பாட்டை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அமெரிக்கா எப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரேலுக்கு அமெரிக்காவானது முழுமையான சப்போர்ட்டை கொடுக்கிறார்கள். இஸ்ரேல் காசா பகுதியில் செய்வது சரியான விஷயம்தான். இஸ்ரேல் காசா பகுதியில் எந்த ஒரு தவறையும் செய்யலை, எந்த ஒரு இனப்படுகொலையும் செய்யலை, எந்த ஒரு சர்வதேச சட்டத்தையும் இஸ்ரேல் மீறலை என்பதுதான் அமெரிக்காவோட நிலைப்பாடாக இருக்கு. ஆகவே அமெரிக்கா சொல்வதுதான் இங்கே அனைவருமே கேட்கணும். அதாவது அமெரிக்கா ஒரு நாட்டை பார்த்து அவர்கள் இனப்படுகொலை செய்கிறார்கள் என்று சொன்னால் தான் உலகமே அவர்கள் இனப்படுகொலை செய்கிறார்கள் என்று சொல்லணும். அப்படி இல்லாமல் ஒரு நாடு இன்னும் ஒரு நாட்டுக்கு எதிராக போரை செய்து மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டு நிறைய மக்களை கொன்று குவித்தாலும் அமெரிக்கா அவர்கள் இனப்படுகொலை செய்யலை என்று சொன்னார்கள் என்றால் உலகமே அவர்கள் இனப்படுகொலை செய்யலை என்பதை தான் ஒப்புக்கொள்ளணும் என்பதுதான் அமெரிக்காவோட நிலைப்பாடாக இருக்கு. இதில் இருந்து அவர் யார்கிட்ட இருக்கு என்பதை வச்சுத்தான் ஒருவர் தவறு செய்கிறாரா இல்லையா என்பதை நிரூபிக்கப்படும் என்பது தெளிவாக தெரியுது. இதுவே ரஷ்யா இப்படி ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருந்தால் அமெரிக்கா உடனடியாக சொல்லியிருப்பார்கள் ரஷ்யா இனப்படுகொலை செய்கிறார்கள் என்று. பட் இஸ்ரேல் இப்படி ஒரு தாக்குதலை மேற்கொள்ளுகிறபடியா தான் இப்போ வரையுமே இஸ்ரேல் எந்த ஒரு இனப்படுகொலையும் செய்யலை என்று அமெரிக்கா சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே
டைரக்ட் பவரானது இருக்கோ அவர்கள் சொல்வதுதான் நியாயமாக இருக்கும். அதாவது ஒரு நாடானது தவறு செய்தாலுமே அதனை சரியென்று பவர் இருக்கிற நாடு சொன்னார்கள் என்றால் அதனை உலகமே ஏற்றுக்கொள்ளணும். அதுவே ஒரு நாடு சரியான விஷயத்தை செய்தாலும் பவர் இருக்கிற நாடு அந்த நாடு தவறான செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனை உலகமானது ஏற்றுக்கொள்ளணும். ஆகவே இங்கே தவறு சரி என்பது பவரை வச்சுத்தான் நிர்ணயிக்கப்படுகின்றது. ஹமாஸோட 1000 வீரர்கள் துருக்கியோட ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து வருகிறார்கள். அவர்களை பார்க்கும்போது தீவிரவாத அமைப்பாக எங்களுக்கு தோணையில. அவர்களை பார்க்கும்போது தங்களுடைய நிலத்தையும் தங்களுடைய மக்களையும் பாதுகாக்கின்ற ஒரு நபர்களாக, சாதாரண மக்களாகத்தான் எங்களுக்கு தோணுது என்று துருக்கியோட பிரசிடண்டாக இருக்கிற எட்டகன் அவர்கள் சொல்லியிருக்கார். இவர் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கின்றது. பாலஸ்தீன மக்கள் தங்களுடைய நிலத்தை பாதுகாக்கணும், தங்களுடைய மக்களை பாதுகாக்கணும் என்று இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என்றால் அவர்களை தீவிரவாதிகள் என்று அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகிற நபர்கள் ஹமாஸை தீவிரவாதிகள் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். அதுவே பாலஸ்தீன மக்களோட நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்த இஸ்ரேலை அவர்கள் நியாயவாதிகள் என்று அமெரிக்கா மேற்குலக நாடுகளும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இப்போது இருக்கின்ற நியாயமாக இருக்கின்றது. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பிக்கும் முன்னமே இஸ்ரேல் காசா பகுதியாக இருக்கட்டும், மேற்கு கரையாக இருக்கட்டும், அங்கு நுழைந்து அங்கே இருக்கின்ற அப்பாவி பாலஸ்தீன மக்களை கைது பண்ணி கொண்டு போனார்கள். அங்கே இருக்கிற அப்பாவி பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான துப்பாக்கிச் சூட்டை நடத்தி அவர்களை கொலை பண்ணி இருந்தார்கள். இப்படி ஒவ்வொரு நாளுமே இஸ்ரேலோட ராணுவமானது செய்து கொண்டிருந்தார்கள். அப்போதெல்லாம் இஸ்ரேலை நியாயவாதிகள் என்றுதான் நிறைய பேர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பட் இப்போதும் இஸ்ரேல் அதனைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை கொண்டு குவிக்கின்ற நேரத்தில் பாலஸ்தீன மக்கள் சும்மா இருப்பார்களா? தங்களுடைய மக்களை பாதுகாக்கணும், தங்களுடைய நிலத்தை பாதுகாக்கணும் என்றதுக்காண்டி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலையும் இஸ்ரேலுக்கு எதிரான போரையும் இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய மக்களையும் தங்களுடைய நிலத்தையும் பாதுகாக்கணும் என்று கமாசானது தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்றால் கமாசி தீவிரவாத அமைப்பு என்று சொல்வது இந்த வகையில நியாயம் என்றுதான் எனக்கு தெரியல. இஸ்ரேல் காசா பகுதிக்கு மேற்கு கரைக்கு நுழைந்து அப்பாவி பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்கும் போது இஸ்ரேலை தீவிரவாத அமைப்பு என்று மேற்குலக நாடுகள் சொன்னார்களா அல்லது வேறு எந்த உலக நாடுகளும் சொன்னார்களா? யாருமே சொல்லல. பட் தங்களுடைய நிலத்தையும் தங்களுடைய மக்களையும் பாதுகாக்கணும் என்று கமாஸ் நடவடிக்கையில் ஈடுபட்டால் அவர்களை தீவிரவாத அமைப்பு என்று சொல்லி அவர்களை ஒடுக்குகின்ற நடவடிக்கையில் தான் உலக நாடுகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேற்கு உக்ரைனில் எஸ்தோனியாவோட ராணுவ வீரர்களை நிலைநிறுத்துவது குறித்து சீரியஸான ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறோம் என்று எஸ்தோனியாவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் சொல்லியிருக்கார். இப்படி எஸ்தோனியாவானது நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் உக்ரைனோட ராணுவ வீரர்களை தங்களுடைய எல்லைகளை பாதுகாக்கின்றபடியால் தங்களுடைய ஃப்ரண்ட் லைனில் அதிக கவனத்தை செலுத்த முடியல. அதாவது ரஷ்யாவுக்கு எதிரான ஃப்ரண்ட் லைனில் அதிக கவனத்தை உக்ரைனோட ராணுவத்தால் செலுத்த முடியல. ஆகவே உக்ரைனோட எல்லைகளை பாதுகாப்பதற்காண்டி எஸ்தோனியாவானது தங்களுடைய ராணுவ வீரர்களை அனுப்பி வைத்தார்கள் என்றால் எல்லையில் இருக்கின்ற உக்ரைனோட ராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்கு எதிரான ஃப்ரண்ட் லைனில் அதிக கவனத்தை செலுத்த ஆரம்பிப்பார்கள். எல்லையில் இருக்கின்ற உக்ரைனோட ராணுவ வீரர்களையும் ரஷ்யாவுக்கு எதிரான ஃப்ரண்ட் லைனில் உக்ரைனானது களமிறக்க முடியும். இதனால் தான் எஸ்தோனியாவானது தங்களுடைய ராணுவ வீரர்களை மேற்கு உக்ரைனில் களமிறக்குவது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையை சொல்லணும் என்றால் இந்த எஸ்தோனியாவானது ஓவராக ஆடிக்கொண்டிருக்காங்க. அதுவும் நேட்டோவில் மெம்பராக இருக்கிறோம் என்ற தைரியத்தில் தான் இப்படி எஸ்தோனியாவானது ரஷ்யாவுக்கு எதிராக மேற்பெரிய ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். ரஷ்யாவுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பதாக இருக்கட்டும், ரஷ்யாவுக்கு எதிரான மோன் சுழிக்க வைக்கின்ற கருத்துக்களை தெரிவிப்பதாக இருக்கட்டும், ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போடுவதாக இருக்கட்டும், ரஷ்யாவை வம்பிழுத்துக் கொண்டிருப்பதாக இருக்கட்டும், உக்ரைனுக்கு முழுமையான சப்போர்ட்டை கொடுக்கிறோம் என்று சொல்வதாக இருக்கட்டும், உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனில் தங்களுடைய படைகளை களமிறக்கிறோம் என்று எஸ்தோனியாவானது சொல்வதாக இருக்கட்டும், இதனைத்துமே நேட்டோவில் எஸ்தோனியாவானது மெம்பராக இருக்கிறார்கள் என்ற தைரியத்தில் தான் எஸ்தோனியாவானது செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவே நேட்டோவில் எஸ்தோனியாவானது மெம்பராக இல்லாட்டி கமுக்கமாக இருந்திருப்பார்கள். ஆனால் நேட்டோ பின்புலமாக இருக்கிறார்கள் என்ற தைரியத்தில் தான் இப்போது எஸ்தோனியாவானது ஓவராக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியும். சரி, எஸ்தோனியா நினைக்கிற மாதிரியே தங்களுடைய படைகளை மேற்கு உக்ரைனில் களமிறக்குவார்கள் என்று பார்த்தோம் என்றால் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. கார்கிவோட வடக்கு பகுதியில் ரஷ்யாவோட 30,000 அதிகமான ராணுவ வீரர்கள் அட்வான்ஸ் ஆகி இருக்கிறார்கள் என்று உக்ரைனோட ஒபிசியல் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ரஷ்யாவோட ராணுவமானது ஈஸியாக முன்னேறுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் ரஷ்யா முன்னேறுகின்ற பகுதிகளில் இருக்கின்ற உக்ரைனோட ராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக சண்டைகளை செய்யாமல் பின்வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவோட ராணுவமானது முன்னேறிக்கொண்டு வருகிறார்கள் என்பது புரண் லைனில் இருக்கின்ற ராணுவ வீரர்களுக்கு தெரிஞ்ச உடனே அவர்கள் பின்வாங்கி போகிறார்களே ஒழிய ரஷ்யாவுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலையும் கடுமையான தாக்குதலை மேற்கொள்ளையில் டிஃபென்ஸ் பொசிஷனில் அந்த ராணுவ வீரர்கள் உக்ரைனோட ராணுவ வீரர்கள் இருக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இப்படி உக்ரைனோட ராணுவ வீரர்கள் பின்வாங்குகின்றபடியால்தான் ரஷ்யாவானது ஈஸியாகவே நிறைய பகுதிகளை கைப்பற்றி கொண்டிருக்கிறார்கள், ஈஸியாக உக்ரைனோட புரண் லைனில் முன்னேறிக்கிட்டு இருக்கிறார்கள். ஆகவே உக்ரைனோட ராணுவமானது தைரியமாக நின்று ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்றால் ரஷ்யாவை அப்படியே தடுத்து நிறுத்த முடியும், நிரந்தரமாக தடுத்து நிறுத்த முடியாட்டியும்
முடியும், நீண்ட நேரத்துக்கு ரஷ்யாவோட ராணுவ வீரர்களை தடுத்து நிறுத்த முடியும். பட் புறநிலையில் இருக்கின்ற உக்ரைனோட ராணுவ வீரர்கள் கைத்தால ரஷ்யாக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்ளாமல் பின்வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதனால் ரஷ்யாவுக்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ரஷ்யா தொடர்ந்து முன்னெடுக்கிட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. சரி, இப்படி உக்ரைனுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலையானது இப்பட்டுக் கொண்டிருக்கு. அப்படியான மேற்குலக நாடுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், உக்ரைனுக்கு உதவி செய்யாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், அவர்கள் வெறும் வேடிக்கையை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே இந்த போரில் உக்ரைனானது வெற்றி பெறணும் என்று மேற்குலக நாடுகள் நினைச்சிருந்தார்கள் என்றால் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை உடனடியாக கொடுத்திருப்பார்கள். பட் ரஷ்யாவானது தொடர்ந்து முன்னெடுக்கிட்டு வருகிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்த போதிலும் மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுப்பதில் அதிக கவனத்தை செலுத்தாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு. ஆகவே இப்போது ரஷ்யா முன்னெருகின்ற வேகத்தை பார்க்கும்போது கூடிய சீக்கிரமே கார்கிவ் பகுதியை முழுமையாக ரஷ்யா கைப்பற்றி விடுவார்கள் என்றும், சுமி பகுதியை நோக்கி ரஷ்யா நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்று நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் ரஷ்யாட்டிலிருந்து இறக்குமதி செய்கின்ற யுரேனியத்துக்கு தடை போடுவதற்கான மசோதாவை முன்வைத்திருக்கிறார். அமெரிக்காவானது ரஷ்யாட்டை இருந்துதான் சொறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வாங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அதுவும் அமெரிக்காவில் இருக்கின்ற நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை செயல்படுத்துவதற்கு சொறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ரஷ்யாட்டை இருந்துதான் இப்போ வரையுமே அமெரிக்காவானது வாங்கிக் கொண்டு இருக்காங்க. அதுவும் 1 பில்லியன், ஒரு வருடத்துக்கு 1 பில்லியனுக்கு அதிகமான பணத்தை ரஷ்யாவுக்கு கொடுத்து தான் ரஷ்யாட்டிலிருந்து சொறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்கா வாங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த ரஷ்யா உக்ரைன் போரானது ஆரம்பித்த பிறகு ரஷ்யாவுக்கு எதிராக மேற்குலக நாடுகளும் அமெரிக்காவும் நிறைய பொருளாதார தடைகளை போட்டிருந்தார்கள். பட் அமெரிக்காவானது இப்போ வரையுமே ரஷ்யாட்டிலிருந்து வாங்குகின்ற யுரேனியத்துக்கு எதிராக ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போடலை. இப்படி உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போட்ட அமெரிக்கா தங்களுக்கு லாபமானது இருக்கென்று தெரிஞ்சபடியே தான் ரஷ்யாவுடைய யுரேனியத்துக்கு இப்போ வரையுமே பொருளாதார தடைகளை போடாமல் இருக்கிறார்கள். சரி, அமெரிக்கா ரஷ்யாவோட யுரேனியத்துக்கு பொருளாதார தடைகளை போட்டார்கள் என்றால் அடுத்து என்ன நடக்கும், ரஷ்யா அமெரிக்கா கேட்டுமதி செய்கின்ற யுரேனியத்தை தடை பண்ணி விடுவார்கள். இதனால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏனென்றால் அமெரிக்கா என்ன செய்யணும், மற்ற நாடுகள்கிட்ட இருந்து தான் சொறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இதற்காண்டி அமெரிக்கா அதிக பிரைஸை கொடுக்க வேண்டி இருக்கும், அதாவது அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டி இருக்கும். ஆகவே அமெரிக்கா ரஷ்யாவோட யுரேனியத்துக்கு தடை போட்டார்கள் என்றால் வேறு நாடுகள்கிட்ட இருந்து அதிக பிரைஸை கொடுத்து யுரேனியத்தை வாங்கி அதனை தங்களுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட்க்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா என்ன செய்வார்கள், அமெரிக்காவுக்கு கொடுத்த யுரேனியத்தை அப்படியே சீனாவுக்கு டபுள் மடங்காக ஏற்றுமதி செய்ய ஆரம்பிப்பார்கள். இதனால் ரஷ்யாவுக்கு வந்து ஒரு பாதிப்புமே ஏற்படாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ரஷ்யாவுடைய யுரேனியத்துக்கு அமெரிக்காவானது தடையை போட்டார்கள் என்றால் அது அமெரிக்காவுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமே ஒழிய, ஆனால் அது ரஷ்யாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அந்த யுரேனியத்தை ரஷ்யாவானது டபுள் மடங்காக சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வார்கள். இதனால் ரஷ்யாவுக்கு கிடைக்கின்ற வருமானமானது தொடர்ந்து கிடைத்துக் கொண்டுதான் இருக்கும். ஆகவே அமெரிக்கா ரஷ்யாவோட யுரேனியத்துக்கு தடையை போட முடியுமா என்று பார்த்தோம் என்றால் போட முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. என்னதான் பைடன் அவர்கள் இந்த யுரேனியத்துக்கு தடையை போட்டு விடுவேன் என்று ரஷ்யாவை பயமுறுத்த முயற்சி செய்தாலும் உண்மையாகவே அமெரிக்காவில் ரஷ்யாவோட யுரேனியத்துக்கு தடையை போட முடியாது. அப்படி போட்டார்கள் என்றால் அது அமெரிக்காவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். மேற்கு உக்ரைனை பாதுகாப்பதற்காண்டி நேட்டோவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்துவதற்கு ஜெர்மனியானது தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அனைவருமே மேற்கு உக்ரைனை பாதுகாக்கணும் என்று முயற்சி செய்வதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் ரஷ்யா இப்போது வேக வேகமாக உக்ரைனில் முன்னெடுக்கிட்டு இருக்கிறார்கள். உக்ரைனோட நிறைய பகுதியில் ரஷ்யாவானது கைப்பற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். இதனால் தான் மேற்கு உக்ரைனை பாதுகாக்கணும் என்றதுக்காண்டி எஸ்தோனியா மற்றும் நேட்டோ நாடுகள் தங்களுடைய முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்காங்க. இதே நேரத்தில் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரை புடின் அவர்கள் மாற்றியதை வச்சு புடின் அவர்கள் எப்படியான ஒரு பிளானை போட்டிருக்கார் என்பது புரியாமல் மேற்குலக நாடுகள் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. ஏனென்றால் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டராக சோகி அவர்கள் இருந்த போதே உக்ரைனில் மிகப்பெரிய வெற்றிகளை ரஷ்யா அடைந்து கொண்டு இருந்தார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரை புடின் அவர்கள் மாற்றியிருப்பதை வச்சு புடின் அவர்களோட பிளான் எப்படி இருக்கு, என்ன பிளானை புடின் அவர்கள் போட்டிருக்கார் என்பதை தெரியாமல் மேற்குலக நாடுகள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த செய்திகள் இவ்வளவுதான். ரஷ்யாவோட ராணுவமானது தொடர்ந்து உக்ரைனில் முன்னேறுவதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்.